ஏன்னா கூட்டம் தாங்கல, நாளைக்கு பெரிய மகாலா அடுத்த வருஷம் பார்க்கணும். அம்மா என்ன பண்றது, அங்கேயும் நிற்க முடியல வாசல்லையும், இங்கேயும் வர முடியல, இங்கே உட்கார இடம் இல்லை, முத்து குத்தணும், பின்னாடி போக முடியல, பின்னாடி வர முடியல, இடம் அங்கே இருக்கு, வா வா அப்படி இருக்கு. நாமபஜா பிரச்சாரம் அப்படி பண்ணியிருக்கா அம்மா, என்னதான் இந்த கூட்டம் வருது, அதை வேற அன்னதானம் அது மாதிரி சொல்லி மாளலை, பார்க்க முடியல, எந்த இடத்துலையும் பார்க்கல. நான் இந்த மாதிரி மூணு பக்கம் கூட்டம் கீழே இருக்குன்னு நான் தான் சொல்றேன், மேலே வரல. ராமபையாருக்கு ஒரு ராசி அன்னதானத்திலேயே விடாத போட்டுன்னு இருக்காவா, அவள் அங்கே போடுற வாழும்னு சொல்கிறேன், அதை பார்த்துன்னு தானே போகிறேன், ஒன்றும் குறைக்கலை அப்பளாகத்துலேருந்து எல்லாத்துலேருந்து கடைசி பந்தி வரைக்கும், அது பெரிய விஷயம். அடுத்தது ஒரு இடமே வாங்கி கட்டி பெரிய மண்டபமாக ஆகினாலும் ஆகலாம், குரு கிருப்ப ராமன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ அதுவும் ஆகலாம், சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு, வெரி சாரி. பாகவதருடைய நாம சங்கீர்த்தனத்தில் நாம மயங்கி தான் இப்படி உட்கார்ந்துருக்கோம், இல்லைன்னா யாராலையும் உட்கார முடியாது. ப்ளீஸ் உங்களுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன், மன்னிச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 2 hours, சின்ன சின்ன இடம் கிடைச்சாலும் கொஞ்சம் நெருங்கி உட்காந்துட்டு இருக்கிற பக்தர்களுக்கு இடம் கொடுங்க. சீர் வந்துடட்டும், முத்து குத்தினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவளையும் உள்ளே கூட்டிக்கலாம். வெளியில் டிவி வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், டெஃபினட்டாக வச்சுருவா. ப்ளீஸ் ராம் ராம். சாதாரணமாக நம்ம அங்கங்களில் கல்யாணம் நடக்கிறதுக்கே கூட்டம் தாங்கலை. நம்மளெல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கிற மகாபிரபு ராமனுடைய கல்யாணத்துக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கூட்டம் தானா இல்லையா? அதுவும் 400 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவே சத்குரு சுவாமியில் அவதாரம் பண்ணி அவரே இங்கே சுவாமியை அழிச்சுன்னு வந்து சுவாமியில் உட்காண்டிருக்கார். எங்கெல்லாமோ நம்ம போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லா இடத்துலையும் நானும் சொல்லிட்டுருக்கேன், நிறையா போகிறேன். மருதாநல்லூர் மடத்துக்கு, போதேந்திரால் மடத்துக்கு, ஐயாவாள் மடத்துக்கு, 3 மடத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுறதுன்னு நம்ம சங்கல்பம் வச்சுக்கணும். 10 பைசா பணம் கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம், 1 வருஷம் போகும்போது அடுத்த வருஷம் உங்களை கொடுக்க முடியுமா அவர் பண்ணுவார். போதேந்திரால் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் இந்த 3 மகான்களும் இல்லைன்னா ஏது இந்த இன்றைக்கி நாம பஜார், ஏது பஜனை, ஏது பாகவதாளுக்கெல்லாம் வேலை? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி ஜீவனம் பண்ணிட்டுருக்கு இந்த பகவன் நாமாவை சொல்லிட்டு, தெரிஞ்சு சொல்கிறோமோ தெரியாமல் சொல்கிறோமோ, சரியாக சொல்கிறோமோ தப்பாக சொல்கிறோமோ, புரிஞ்சு சொல்கிறோமோ புரியாமல் சொல்கிறோமோ, 3 வேளை சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, வஸ்திரத்துக்கு கவலை இல்லை, கையில் செலவுக்கு கவலை இல்லை, பகவன் நாம காப்பாத்திட்டுருக்கா இல்லையா பாகவதால? அதுக்கு யார் காரணம், மூல காரணம்? அதனால அவளுக்கு நம்ம நன்றி கடன்பட்டு ஒரு பஜனைனா 3 பேருடைய கீர்த்தனையை பாடிட்டு தான் வேற எந்த குருவும் பாடணும், எந்த குரு வேணால் பாடலாம், அவ இஷ்டம். இது 3 குரு இல்லைன்னா பஜனையே இல்லையே. பாடாதனால அவளுக்கு நஷ்டம் இல்லை, பாடாமல் இருக்கிறவாளுக்கு தான் ஸ்ரேயஸ் இல்லைங்கிறது. நமக்கு ஸ்ரேயஸாக இருக்கணும்னா இவா 3 பேரையும் நினைச்சிட்டு இருக்கணும். பாகவதாளாக இருக்கிறவா வருஷத்துக்கு 1 தடவையாவது இந்த 3 மடத்துக்கும் போய் பாகவதா முதல்ல கைங்கரியம் பண்ணணும், அப்புறம் பக்தாள் அழிச்சின்னு போனோம். அவாவா ஏரியாவில் இருக்கிறவாள்கிட்ட 10 பேர் சொல்லணும், வாங்கோ போதேந்திராள் மடத்துக்கு போவோம். நம்ம தான் பார்த்துருக்குமே போதேந்திராள் மடம்னா இந்த 10 நாள் உற்சவத்தில் அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறது. பாகவதாளுக்கு எத்தனை பாகவதாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாகவதாளுக்கு 7000 ரூபா 8000 ரூபா சம்பாவனை பண்ணுறான், 1 லட்சம் ரூபா அறுந்து சம்பாவனை. மடத்தில் இல்லையா பணம்னு கேட்குறதுக்கு சில பேர் இருக்கான், யார்கிட்ட பணம் இல்லை, இல்லை மடத்தில் இருக்கிற பணம் இருக்குன்னாலும் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தால் எத்தனை நாள் பண்ண முடியும்?
நம்மளுடைய டியூட்டியை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி மருதாளூர்ல எத்தனை உற்சவம் நடக்கிறது வருஷத்துக்கு. அவர் ஊர் ஊரா சுவாமி இந்த மாதிரி ராமனையே அழிச்சின்னு போய் பஜனை பண்ணி அதுலேருந்து வருமானத்தை வச்சுன்னு குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு உற்சவத்தையும் நடத்திட்டு இருக்கார். யோஜனை பண்ணி பாருங்க, இந்த 3-10 நாளைக்கு இங்கே 5 நாளைக்கு இந்த உற்சவத்தில் இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்க போகிறாள். அவள் குடும்பம் நடந்துட்டுருக்கு. அன்றைக்கெல்லாம் லேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அப்பா நாளில் நிறையா நிலங்கள்லாம் இருந்தது. இப்போ என்ன இருக்குது? எங்கே விவசாயம் நடக்கிறது? எல்லாம் ஃப்ளாட்டு போட்டாச்சு, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உற்சவத்துக்கு 10 பேர் வரவாளுக்கு சாப்பாடு போட்டு உற்சவம் நடத்துறது சாமான்யமாக? அதே மாதிரி ஐயாவாள் உற்சவம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மடத்துக்கெல்லாம் நிறையா வருமானம் வந்துட்டுருக்குன்னு. வருமானம் யாருக்கு வரல? நமக்கு வருதே போறலேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1000 கணக்கான பேர் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போ இந்த உற்சவம் நடக்கிறதுனா பணம் இல்லாமல் நடத்த முடியுமா? பகவான் பார்த்துப்பாருன்னு சொல்லிகிட்டே இருந்து இருக்கிறது நியாயம். பகவான் தான் பார்த்துக்கிறார். நம்ம முயற்சி பண்ணணுமே. இந்த பையங்களாம் முயற்சி பண்ணி வசூல் பண்ணி 10 பேர்கிட்ட கேட்டால் தானே வரும் இது. இப்போ இந்த ராஜு இங்கே தான் உட்காந்துருக்கார். அவத்துக்கு போனால் அவள் 2 பேர்கிட்ட சொன்னார் 30,000 ரூபா வசூல் பண்ணி கொடுத்துட்டார். 10 நிமிஷத்தில் 25,000 ரூபா. இந்த மாதிரி நான் சொன்னேன் அவர்கிட்ட போய் கேளுங்க ஒன்று. இது மாதிரி லோக்கலில் எத்தனையோ பேர் இருக்கா எத்தனையோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நடத்த முடியுமா? இப்போ பாகவத சேவா ட்ரஸ்ட் நடக்கிறதே கல்யாணராமன் மாதிரி என்ன எதுக்குமே லாயக் இல்லாதவன். உங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாகவதாளுக்கு 86 பாகவதாளுக்கு மாதம் 2,000 ரூபா போயின்னு இருக்கு பென்ஷன். அதை இப்போ 100 பேராக பண்ணுறோம். இதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். இன்னும் யாராவது ரொம்ப மோஸ்ட் டிசர்விங்காக இந்த மாதிரி சம்மேளனத்தில் தான் சொல்லணும். ரொம்ப டிசர்விங்காக இருக்கிறவா இது வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற பாகவதா, கஷ்டப்பட்டுருக்கிற பாகவதானா அதுக்கு 2 பேர் கலைப்பு விடுறான். பஜனை பண்ணவன் என்றைக்கிடா கஷ்டப்பட்டுருக்காங்க? நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற பாகவதாவை சொல்லலை. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் உட்காந்தா பணம் நின்றுடா பணம் அந்த மாதிரி இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டப்பட்ட பாகவதா எத்தனை பேர் இருக்கா? ஒரு பேர் உட்காண்டிருக்கார் பாகவதர், நம்ம பசுபதி பாகவதர் உட்காண்டிருக்கார். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அந்த நாள். சோம மாமா அவர் தாக உட்காண்டிருக்கார். எவ்வளோ எவ்வளோ அந்த நாளிலெல்லாம் இவ்வளோ சிரமப்பட்டுருப்பா. அவள் மடத்துக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணி பெரிய பெரிய பாகவதா அவர் பிஹெச்சியில் நம்ம பிச்சர் நான் உட்காண்ட்ருக்கார். இன்னும் நிறையா பாகவதாலாம் இங்கே சீனியர்லாம் உட்காண்ட்ருக்கா எனக்கு பாரு. பாதி பேர் பேர் தெரியல. திருச்சி ஜில்லாவில் எத்தனை பேர் பஜனை பண்ணியிருக்கா? அதனால் அவளெல்லாம் இன்றைக்கி வந்து இதே தொழிலாக வச்சுட்டு இதே பிரவர்த்தியாக வச்சுக்கிட்டு நாம சங்கீர்த்தனத்தையே ஜீவனமாக வச்சுட்டு எத்தனையோ பேர் அன்றைக்கி நாளில் இருந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டவாள்லாம் இருக்கா. அவள் குடும்பத்துக்கு இந்த 2,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய பணமே இல்லை. அதனால் அவளுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதுக்குதான் இன்னும் யாராவது ரொம்ப மோஸ்ட் டிசர்விங்காக பாகவதா இருந்தால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லலாம். டிசர்விங்காக இருக்கணும். அது மாதிரி வாங்கிக்கிற பாகவதாலும் தர்மமாக இருக்கணும். ஒரு பாகவதர் சொல்கிறதுக்கு வருத்தந்தான், 5 நிமிஷம் ஆனாலும் சொல்கிறேன். ஒரு பாகவதற்கு மாதம் 2,000 ரூபா போயிட்டுது. இதேச்சே நாங்கள் ஒரு செக் பண்ணணும்னு செக் பண்ணினோம் கிடைக்கிறதான்னு, கரெக்டாக போயிட்டுருக்கான்னு செக் போயின்ட்டு இருக்கு. பேங்க்கில் கிரெடிட் ஆகுது. இந்த பாகவதர் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. அவர் பையன் வாங்கிட்டு இருக்கான், சொல்லவே இல்லை. பையனை வேலை பார்க்குறான், சொல்லவே இல்லை. ஃபோனை பண்ணி அப்பா எங்கே இருக்கார் எப்படி இருக்காருப்பான்னு கேட்டால் அப்பா ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறான். வைகுண்டத்திலையா கைலாசத்திலையா தெரியல, அப்பா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காருங்கிறான். யோஜனை பண்ணி பாருங்க எவ்வளோ மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு 2,000 ரூபா 10 ரூபா வசூல் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக 30 ரூபா போய் உலகம் பூரா சுற்றி இந்த 10 ரூபா பணம் வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம். இந்த 2,000 ரூபா பணத்தை அந்த பாகவதனோட பையன் கடைசி வரலையும், பாகவதற்கு இந்த மாதிரி ஒரு பையன் கடைசி வரலையும் சொல்லவே இல்லைன்னா குழையில் குளிச்சுட்டு இருக்காருங்கிறான். 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன், 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன், 3வது ட்ரிப்பு கேட்டேன், நிஜமாகவே குளிச்சுட்டு இருக்காரா இருக்காரான்னு. யார் கல்யாணராமன்? ஆமாண்ண, அவர் 9 மாதம் ஆயிடுச்சு. எப்பா நீ சொல்ல வேண்டாமா? சொல்லலான்னா எங்களுக்கு பணம் வராமல் போயிடுமே. நான் சொன்னேன் ஒரு கர்மா பண்ணுறதுக்கு பணம் வேணும்னு நீ சொன்னால் இன்னொரு 50,000 ரூபா அனுப்பிச்சிருப்பேனேப்பா. நிஜமாகவே டிசர்விங்காக இருக்கிற 100 பாகவதற்கு இந்த 2,000 பேருக்குமே அவா குடும்பம் இல்லையா? அதனால் நம்மளும் ஓரளவு தர்மமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யாரோ கொடுக்குறான் நமக்கு என்ன? அதனால் உற்சவத்துக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறது சாமானிய, இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் நாம பசாரில் இன்னும் சின்ன விளையாட்டு சமாச்சாரமா? அதனால தான் யார் நடத்தினாலும்
இந்த உற்சவத்துக்கு நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பாகவத சேவா ட்ரஸ்ட்டில் பாகவதாளுக்கு பென்ஷன் போயிட்டுருக்கு. அது தவிர இந்த மாதிரி உற்சவம் நடத்தின்னு பாகவதாளாக நடத்தின்ட்டுருக்கா பாருங்க. இந்த உற்சவங்களுக்கும் நம்ம பாகவத சேவா ட்ரஸ்ட்லேருந்து நம்ம கலாச்சாரத்தை ப்ரிசர்வ் பண்ணணும், அதான் அதுக்கு. அதனால் இந்த நாம பஜாருக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பில் 20,000 ரூபா 20,000 அவளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். வி ஆர் நத்திங் டு கிவ், யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கெல்லாம் என்ன, பிரபுனா உலகத்தில் ராமர் ஒட்டி தான் பிரபு, அவர் தான் கொடுக்க முடியும். அதனால் எல்லாரும் நிறையா ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல காரியம் நடக்கிறது. இப்போ கோபி நடத்தினார், எத்தனை பாகவதா எவ்வளோ பேர் வரா. அதனால் இந்த மாதிரி சம்மேளனங்கள்லாம் நடந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகா சமஸ்தா சுக்கிரோ பவந்து, ஜனங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் பஜனை நடக்கிறது. நாம பஜார் இது 10வது வருஷம் மாத்திரம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும். இந்த ஊரில் பஜனை நடக்கு, எந்த பஜனை நடந்திருக்கு இந்த ஊரில், ஸ்ரீராம் பஜனை மண்டலி என்ன பஜனைலாம் நடந்திருக்கு, எப்பேற்பட்டவாள்லாம் வந்து உள்ளே நுழைய முடியாத பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பஜனை பண்ணியிருக்கா. அதனால் நம்மளாம் கேவலம் எங்களை மாதிரி இருக்கிறவாளையே எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கான். நிஜமாவாக கொண்டாட வேண்டியவா கும்பகோணம் பாலு பாகவதர் மாதிரி இருக்கிற மகான்கள், பெரிய பெரிய பாகவதாளெலாம் இடமே இல்லாமல் எங்கேயோ மாயிரம் லாட்சியில் கூட அவளுக்கெல்லாம் இடம் கிடையாது. எங்கேயோ இருக்கிற இடத்துல மாடியில் எங்கேயோ இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு குளிச்சுவிட்டு பஜனை பண்ணி என்ன உழப்பு, என்ன உழப்பு அவள்லாம் உழைச்சிருக்கா யோஜனை பண்ணி பாரு. மாயிரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் மாதிரி பார்க்க முடியுமா உழப்பு, வெளிய வெளியே பஜனை என்னத்தை அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்க போகிற அந்த நாளில் ஒன்றும் கிடையாது. சக்கர பொங்கல் 2 கரண்டி வேணால் கூட போட்டிருக்கலாம், இப்போ அதுவும் போட முடியல. உனக்கு உடனே நமஸ்காரம் பண்ணி அபிவாதம் பண்ணுறான், சுகர் ஜாஸ்தியாக இருக்குது வேண்டாங்கிறான் காலங்களாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பாகவதர், அவள் பேரை சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. சேத்து மாதவராவ் அவருடைய உற்சவத்தை கூட ஜெயந்தி நடத்தினான்னு சொன்னாய்வா, எப்பேற்பட்ட பாகவதர் அவள்லாம் இன்னைக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் பாகவதாள்லாம் என்ன மாதிரி இருக்கிற ஜெனரேஷன் எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு லீட் பண்ணுறதுக்கு இல்லையேங்கிற தாபம், பெரிய தாபம். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம், திருவிடுமுத்தூர் பாகவதர் வெங்கட்ராம பாகவதர் சுவாமிகள் இந்த மாதிரி பெரிய பாலு பாகவதர் அந்த மாதிரி பெரியவாளெல்லாம் பார்த்து அவா பஜனையை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது பாருங்க, அது ஒரு அந்த ஜெனரேஷன் தனி தான். அதனால் இந்த மாதிரி பிரம்மஸ்ரீ சஞ்சீவ் பாகவதருடைய ஜெயந்தி, அந்த 100வது ஜெயந்தி நடத்தினான்னு சொன்னாவா, அதனால் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். மகான்களை நம்ம நினச்சி பாகவதாளை பூஜை பண்ணி பாகவதாளை போஷிக்க போஷிக்க பகவான் நம்மளை கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவார். கோவிந்தபுரத்தில் இப்போ உற்சவம் நடக்க போகிறது, அதே மாதிரி ஐயாவாள் உற்சவம் மருதாளம் சக்குரு சுவாமி மடத்தில் கோவிந்தபுரத்தில் இன்றைக்கி ஆராதனையும் ஒன்றும் முத நாள் இல்லை, மறுநாள் வரும். கோதேந்திராளுக்கு ஐயா சக்குரு சுவாமியில் ஆராதனை பண்ணுறது, அதனால் 3 மடத்துக்கு எல்லோரும் வாங்கோ, 3 மடத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுங்கோ, உண்டியில் பணத்தை போடுங்கோ, ஜென்மதினத்துக்கு நம்ம பர்த்டேக்கு போட்டு வருஷத்துக்கு ஆற்றுல யாராருக்கு பர்த்டேயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ உண்டியில் போடுங்கோ, 10,000 ரூபா வரும். ஒரே மடத்துக்கு கொடுன்னு சொல்லலை, 3 மடத்துக்கு தலைக்கு 3,500 ரூபா 3,500 ரூபா கொடுங்க, போக வரத்துக்கு உங்களுக்கு 500 ரூபா செலவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்த்டேன்னு வேறு மாதிரியாக கொண்டாடாமல் இதை பண்ணி நம்ம 3 மடங்களுக்கும் நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு நான் உங்களை எல்லாரையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன்.